வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 37/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் தான் இருக்குது. ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு நீங்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுத்துருவாங்க, அதில் மாற்றமே இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க, பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது, பெண்டிங் நம்பர் காலி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த டவுல இருக்குது. ஏன்னா மாதம் கடைசி ஆயிடுச்சு, 30ஆம் தேதி ஆயிடுச்சு இல்லையா, நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து 4ஆம் நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 855 கொடுத்தாங்க. அதே மாதிரி 721, 426 இதுதான் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது. அது போக 721 நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட். அதே மாதிரி 555 நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் சரிங்களா. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 247 நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான மேட்சாகும், அருமையாக வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அது மாதிரி கொடுக்க வர நம்பர் எப்படின்னு பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பருக்கு நம்ம கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம். அது வந்து ஏ போர்டாக இருக்கட்டும், அதில் ரெண்டு நம்பர் நம்ம கொடுக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபியில் வந்து ஒரு போர்டும், அதே மாதிரி ஏசியில் வந்து ஒரு போர்டும் கொடுக்குறோம். ரெண்டு போர்டு கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம். இது எந்த மாதிரி நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னோட கணிப்பில் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு அசப்ஷன் மாதிரி தான் முன் வைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் கணக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது உங்களுக்கு கணக்காக இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் என்ன மாதிரி வருது, அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்லேருந்து நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது, இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர்லேருந்து என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களே பெண்டிங் நம்பர், அதில் எப்படி பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 8 நாளாக இருக்குது, பி போர்டில் 2 நாளாக இருக்குது, சி போர்டில் 0. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 0, சி போர்டில் 3. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் 7. அதே மாதிரி 2ஆம் நம்பரை 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் 28, பி போர்டில் 6, சி போர்டில் 10. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 7, சி போர்டில் 9. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 24, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து 4, 2 நாளாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 11, சி போர்டில் உங்களுக்கு 6 நாளாக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 15, சி போர்டில் 1. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 25, சி போர்டில் 20. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 5, பி போர்டில் 3, சி போர்டில் 5 நாளாக தான் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு, நல்ல ட்ராவுக்கான வாய்ப்பு இந்த ட்ராவில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு நேற்று கொடுத்த நம்பரை மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை, நேற்று கொடுக்கப்பட்டது அதே தான் இருக்குது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ போர்டு 2, 4 கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு 3, 8 அப்படிங்கிற நம்பர், சி போர்டில் 6, 1 நம்பர், அடிஷனலாக 5ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வருதுன்னா நம்ம என்ன கணக்கில் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம 4ஆம் நம்பர் கொண்டு வரோம். 4ஆம் நம்பர் எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா, 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஃபஸ்ட்டு சீசத்தில் ஆனாங்க, அதுக்கப்புறம் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 27 நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் தான். அப்போ 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கணும். அது மாதிரி தான் கொண்டு வரும். அது மாதிரி கணக்கு வைக்க அப்படிங்கிறதே பாருங்கள் தான் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், 4ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா 328 வரணும், இல்லை 363 வரணும், அந்த மாதிரி தான். 623 அப்படிங்கிற நம்பர் வரும், 628, 623 அந்த கணக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 374 இது ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணி, அதாவது நம்ம என்ன கேட்குறோம், 728 சரிங்களா, 428, 228 அந்த நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 811 இங்கே இருக்குல்ல, 811 அதே சேம் டைம் இங்கேயே இருக்குது 811. இந்த 811 கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ரிப்பீட்டட் நம்பரை 1ஆம் நம்பர் கொஞ்சம் வச்சு கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதானே, அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன கொடுக்குறது பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பவர் போன் நம்பரை கொடுக்க வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 1ஆம் நம்பர் இருக்குது, எனக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம், அதில் உங்களுக்கு மாற்றமே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. எப்போ நம்ம மாஸ்டர்கே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் சரிங்க. இல்லைன்னா நம்ம ஒரு நாள் நினச்சி நிற்க முடியாது. கண்டிப்பாக நம்ம சூப்பராகவே வின்னிங் கொடுப்போம், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 236, 481, அதே மாதிரி 632, 184, 538, 615, 481, 236, 514,
238 264 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இதில் எது உங்கள் கணக்கு வருதா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு என்னமா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்க, நம்ம நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு 721 அடித்தாங்க இல்லையா. இதுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்க போனாலும் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பருக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4 நம்பர் வந்து 1 நம்பருக்கு 4 நம்பர் செட் ஆகும், 2 நம்பருக்கு 4 நம்பர் செட் ஆகும், 7 நம்பருக்கு 4 நம்பர் செட் ஆகும், அதில் மாற்றமே இல்லை. இந்த மாதிரி செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரதானமான ஒரு நம்பர். ஏன்னு கேட்டிங்கன்னா 7 நம்பருக்கு அதிகமாக 4 நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் நமக்கு 7க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங் கொடுப்போம். அதே மாதிரி 2க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதே மாதிரி 1க்கு 4 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ 444 இந்த நம்பர் கூட அப்படியே செட் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏபோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம ஏபோல நம்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பர் தான் கொண்டு வரோம். ஏன்னா ஏழு நம்ம வந்து 240 இல்லையா, இப்போ வந்து 428 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு 728 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம ஓகே இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 721 அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம 4 நம்பர்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், 8 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு 1 நம்பருக்கு 8 நம்பர் மேட்ச் ஆகும். அதே மாதிரி 8 நம்பருக்கு 2 நம்பருக்கு 8 நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும், அது வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சேம் டைம் நமக்கு இதில் வந்து 7க்கு 2 மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 1 நம்பரும் நம்ம மறுக்க முடியாத ஒரு நம்பர் தான். 1 நம்பர் வந்து 111 ஏதோ ஒரு இடத்துல செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 நம்பர் திரும்ப ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு 1 நம்பர் வரும், அந்த கணக்கு தான் கொடுத்துருக்கோம். அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறதுக்கு, அதாவது 4 8 2 3 அந்த நம்பர் தான் இங்கே கொடுக்கலையா, 4 2 8 1 இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அது மாதிரி வருதான்னு பாருங்கள். நம்ம இங்கே கொடுத்த நம்பரும் அது மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். நம்ம அந்த மாதிரி ஏன்னா மாத கடைசி உங்களுக்கு எப்படி தான் ஆடுவாங்கன்னா இப்படி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி தான் மெத்தடில் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் 30ஆம் தேதினா 31 வந்து நமக்கு 50-50 கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பம்பருடைய ரிசல்ட் இருக்குது, மான்சன் பம்பர் இருக்குது இல்லையா, அதோடைய ரிசல்ட்டு தான் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது நம்ம இந்த ட்ராவோட நமக்கு முடியுது இந்த மாதத்துடைய ரிசல்ட். அது வந்து நம்ம பம்பர் வந்து இந்த கணக்கில் சேர்க்க முடியாது, அது வந்து உங்களுக்கு வேறு சரிங்களா. அது பம்பருங்கிறதே வேறு. இப்போ 50-50 ஸ்ரீசக்தியோட நமக்கு இந்த ட்ரா முடியுது. இப்போ 50-50 வந்து நமக்கு கிடையாது. அப்போ 50-50 105வது ட்ரா வந்து நமக்கு அடுத்த மாதத்தில் தான் வரும். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வரும், மான்சன் பம்பர் வரும். அப்போ இந்த மாதத்தினோட 30ஆம் தேதியோட இந்த ட்ரா நமக்கு முடியுதுன்னு அர்த்தம் சரிங்க. அப்போ முடியுது அப்படின்னா நமக்கு சேம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி நம்பர்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன 4 நம்பர் வச்சு அடக்க வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே காமிக்குது. பார்க்கலாம் அதே மாதிரி 2 நம்பர் அதே சேம் நம்பர் நமக்கு 4 நம்பர் அதே மாதிரி 8 நம்பர்லாம் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், சூப்பராக வின்னிங் வரும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 23 36 48 அதே மாதிரி வந்து 81 63 18 18 63 38 61 41 56 51 46 53 48 63 68 26 64 சரிங்களா. அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் நமக்கு 28 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போர்டு வைஸாக நமக்கு 2 நம்பர் காட்டணும், 2 நம்பர் வரணும்னு காமிக்குது. அது மாதிரி ஏதாவது நாங்கள் நான் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 நம்பர் எடுத்துக்கங்க, வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே சேம் டைம் 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம், 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு அது இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. அதே மாதிரி 1 நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லைங்களே, எப்படி கொடுக்கணும், 1 நம்பர் கொஞ்சம் போர்டு வைஸாக காமிக்கிதே பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுது, இப்போ வந்து 9 நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 25 நாளாக பெண்டிங் நம்பர் சரிங்களா, அதே மாதிரி 20 நாளாக பெண்டிங் நம்பர், 10 நாளாக பெண்டிங் நம்பர். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கட்டாயமாக 4 நம்பராக இருக்கணும் அல்லது 9 நம்பராக இருக்கணும். இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டத்தில் வரணும் தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். இருந்த இடங்க பால் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஆல் போர்டில் இப்போ வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 94 அதே மாதிரி 28 இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஆல் போர்டில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி இப்படி வருதுங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 41 98 இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது மாதிரி நமக்கு ஏசிபிசியில் செட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இது வந்து ஏசியில் வந்து செட் ஆகுது 41. அதே மாதிரி இது வந்து நமக்கு வந்து ஏபியில் செட் ஆகுது, ஏபியில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம், கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அது போக நம்ம
கொடுத்துருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 428 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். அதுதான் இங்கே சேம் கொடுத்துருக்கோம். இது எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 நம்பர் திரும்ப வரணும் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது, ட்ரை பண்ணி பாருங்கள்.